என்னவென்றால், எந்த க்ஷேத்திரத்தில் உள்ள சயனக்கோல பெருமாள் ஆனாலும் சரி, அவருடைய சரீரம் மல்லாக்க மல்லாந்து படுத்திருந்தாலும் சிரசையும் அந்தபடியே வைத்து ஆகாசத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். முகமண்டலத்தை சன்னதி பக்கம் கொஞ்சமாவது திருப்பி பக்த ஜனங்களை கடாட்சித்துக் கொண்டுதான் இருப்பார். ஸ்ரீரங்கநாதர் தெற்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு மேற்கு பக்கம் சிரசை வைத்துக் கொண்டு கிழக்கே பாதத்தை நீட்டிக் கொண்டிருப்பவர். நாம் அவருடைய சந்நிதிக்கு எதிரே நின்று பார்க்கும்போது நமக்கு இடதுகை பக்கம் அவருடைய சிரசும் வலதுகை பக்கம் பாதமுமாக இருப்பார். திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கிழக்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு இருக்கிறார். அவர் தெற்கே சிரசும் வடக்கே பாதமுமாக சயனித்துக் கொண்டிருப்பவர். ஆதலால் அவரையும் நாம் எதிரே இருந்து பார்க்கும்போது நமக்கு இடக்கை பக்கம்தான் சிரஸ், வலதுகை பக்கம் பாதம் என்று இருக்கும். கும்பகோணத்தில் ஆறாவமுதன் என்கிற சாரங்கபாணியும் அப்படித்தான் இருக்கிறார். திருவெண்காவில் மாத்திரம் எப்படி இருக்கிறதென்றால், பெருமாள் தெற்கு வடக்காக சிரஸ் பாதங்களை வைத்து சயனித்திருந்தாலும் சன்னதி மேற்கு பார்த்தது. அதாவது அவருடைய திருமுக மண்டலம் மேற்கு பார்க்கிறது. இதனால் என்னவாகிறதென்றால், நாம் அவருக்கு எதிரே நின்று தரிசிக்கும் போது நம்முடைய வலதுகை பக்கம் அவர் சிரசும் இடதுகை பக்கம் பாதமும் இருக்கின்றன. மேலே சொன்ன மற்ற சயனமூர்த்திகளின் வலது பார்சவம் ரைட் சைடு நமக்கு கிட்டேயும், இடது பார்சவம் லெப்ட் சைட் திருமேனிக்கு மறுபக்கம் நமக்கு தள்ளி அந்தண்டையும் இருக்கும். சன்னதி பக்கமாக நமக்கு கிட்ட இருக்கும் வலதுகையை நன்றாக தூக்கி அவர் அபயம் காட்டுவதாக அந்த பெருமாள்களின் சில்பம் அமைந்திருக்காது. சயனபீடத்தை ஒட்டினார் போலவே அந்த கை தலைப்பக்கமாக மடிந்திருப்பதாகத்தான் மூர்த்தி பெரும்பாலும் அமைந்திருக்கும். அதாவது அந்த கையையே அவர் தலைக்கோசரம், தலைக்கு உயரமான தலையணை மாதிரி வைத்துக் கொண்டிருக்கும் பாவனையில்தான் சில்பம் இருக்கும். உள்ளங்கையை கூட விரித்து அவர் அபயமுத்திரை காட்டினாலும் கூட முழங்கைக்கும் கீழே எடுப்பாக தூக்கி நன்றாக ஆசீர்வாதம் செய்கின்றார் போல் இல்லாமல் பீடத்தின் மட்டத்தோடையே சேர்ந்தார் போலத்தான் கை இருக்கும். கையை தூக்கினால் திருமேனியை கொஞ்சம் மறைக்கிறதார் போல குறுக்கே நிற்கும். கற்பூரம் காட்டும் போது அதன் நிழல் திருமேனி மேல் விழும் என்பது காரணமாக இருக்கலாம். அதோடு கூட அரிசாண்டலாக குறுக்கு வாட்டமாக சயனமூர்த்தியை பெருசாக சில்பத்தில் வடிக்கிற போது முன்னங்கையை தூக்கினார் போல பண்ணுவதில் சிரமங்கள் உண்டு. ஆனால் திருவெண்காவில் சுவாமி மற்ற சயனமூர்த்திகளைப் போல இல்லாமல் வித்தியாசமாக தெற்கே சிரஸ் வடக்கே பாதம், ஆனால் மேற்கு பார்த்த திருமுக மண்டலம் என்று இருப்பதால் எல்லாம் மாறி போகின்றன. எதிரே சன்னதியில் நின்று தரிசிக்கும் போது அவருடைய இடது பார்சவம் நமக்கு கிட்டேயும் வலது பார்சவம் அந்தண்டையும் இருக்கின்றன. அதாவது அவரது இடது கை நமக்கு கிட்டேயும் வலது கை அபயமுத்திரை காட்டக்கூடிய வலதுகை திருமேனிக்கு மறுபுறமாக இருக்கும். இங்கே சுவாமி வலதுகையை தலைக்கோசரம் மாதிரி வைத்துக் கொண்டாரானால் முகத்தை அந்த கைப்பக்கமாக சாய்க்க நேர்ந்து அவர் சந்நிதியை பார்க்கின்றதற்கு பதில் பின்சுவரை பார்ப்பதாகிவிடும். அதனால் இங்கே பெருமாள் மூர்த்தி அப்படி இல்லை, இடது பக்கமாக சந்நிதியை சந்நிதியில் நிற்கின்ற நம்மை பார்க்கின்றார் போலவே அவர் முகத்தை சாய்த்தபடி சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விதமாக அமைப்பில் போஸ்டரில் என்ன விசேஷம் என்றால், நம் பார்வையில் அவருடைய திருமேனிக்கு மறுபுறம் இருக்கும் வலதுகையை அவர் நன்றாக தூக்கி அபயம் சாதித்தாலும் அது நமக்கும் பிம்பத்துக்கும் குறுக்கே வந்து மறைக்காது. வலதுகை திருமேனிக்கு மறுபக்கம் போய் பிம்பத்தின் அந்த மறுபக்கம் பின்சுவரை ஒட்டினார் போல போய்விடுவதால் அந்த கையை தூக்கி வைத்து சில்பம் பண்ணுவதிலும் சிரமமில்லை. இந்த காரணங்களால் முன்னே சொன்ன சயனமூர்த்திகளுக்கெல்லாம் வித்தியாசமாக, விசேஷமுள்ள வித்தியாசமாக, இந்த யதோக்தகாரி நமக்கெல்லாம் நன்றாக வலதுகையை உயர்த்தி அபயம் சாதித்தபடி சயனித்துக் கொண்டிருக்கிறார். கணிகண்ணன் அருள் நெஞ்சும் அஞ்சா நெஞ்சும். அவருக்கு யதோக்தகாரி என்ற அந்த பெயர் வருவதற்கு முற்பட்ட காலத்திலேயே திருமழிசையாழ்வார் அவரை இஷ்டமூர்த்தியாக உபாசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அத்தியந்த சிஷ்யனாக ஒரு பையன் கணிகண்ணன் என்று பெயர். அவர் பிறந்ததே ஆழ்வார் அனுகிரகத்தில்தான். அவருடைய பெற்றோருக்கு ரொம்ப காலமாக சந்ததி இல்லை. அவர்கள் நித்தியம் ஆழ்வாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். யோக நிஷ்டையிலே போய்கொண்டிருந்த ஆழ்வார்
எப்போதாவதுதான் கண்ணை திறப்பார். அதுவும் ஆகாரம் பண்ணுவது இல்லை. இந்த பாலை மட்டும்தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார். பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள். அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான். கணிகண்ணன் என்ற அந்த பிள்ளை குழந்தை நாளில் இருந்தே ஆழ்வார்களிடம் வந்து அந்தரங்க சிஷ்யன் ஆகிவிட்டான். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு தொண்டு கிழவி முதுகு நன்றாக கூணி போனவள். எலும்பும் தோருமாக ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு பெருக்கி மெழுகி கோலம் போட்டு கைங்கரியம் செய்வதை பார்த்தான். உடம்பு கொஞ்சம் கூட முடியாவிட்டாலும் மூச்சு போகும் வரையில் பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதில்லை என்ற திருடமான பக்தியிலேயே அவள் தொண்டு புரிவது தெரிந்தது. கணிகண்ணனுக்கு அப்படியே மனசு உருகிவிட்டது. ஐயோ, இவளுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டாமா? எப்படி பண்ணுவது என்று மனசார நினைத்தான். இந்த மாதிரி பெருசாக ஒரு காருண்ய சிந்தனை வந்தால் அப்போது தன்னால் குருவுடைய அனுகிரக சக்தி சிஷ்யனுக்குள்ளும் ஆவிர்பவித்துவிடும். ஈஸ்வரனிடமிருந்து குரு பெற்றிருக்கின்ற சக்தியை குருவிடமிருந்து சிஷ்யனும் பெற்று விடுவான். அந்த விதத்தில் ஆழ்வாரின் அனுகிரக சக்தி அந்த நிமிஷத்தில் கணிகண்ணனுக்கே வந்துவிட்டது. தன்னை மறந்த நிலையில் அந்த கிழவியிடம் போய் அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தான். உடனே அனுகிரக சக்தியினால் அவளுடைய கூன் முதுகு நேராக நிமிர்ந்தது. அது மட்டுமில்லை, எலும்பும் தோலுமாக விருத்த தசையில் இருந்த கிழவி அந்த க்ஷணத்திலேயே நல்ல ஆரோக்கியமுள்ள யுவதியாக மாறிவிட்டாள். மதுராபுரியில் வடமதுரை என்பதில் கிருஷ்ண பரமாத்மா குப்ஜை கூனிக்கு இதே போன்ற அனுகிரகம்தான் பண்ணினார். அது சப்த மோக்ஷபுரிகளில் ஒன்று. காஞ்சிதான் அந்த ஏழு மோக்ஷபுரிகளுக்குள் தக்ஷிண தேசத்தில் இருக்கப்பட்ட ஒரே ஒரு க்ஷேத்திரம். வடக்கே பகவான் பண்ணின அற்புதமான அருளை தெற்கே அவனுடைய அடியார்க்கு அடியவனே பண்ணிவிட்டான். ஆழ்வார் பகவானுடைய அடியார், கணிகண்ணன் ஆழ்வாருக்கு அடியான். கூன் பாண்டியன் என்றே சொல்லப்பட்டவனை திருஞான சம்பந்தர் நின்ற சீர் நெடுமாறன் என்பவனாக நிமிர்த்திய கதையும் நினைவு வருகிறது. கணிகண்ணன் குமரியாக்கிய கிழவி யாரென்றால், கிழவியாவதற்கு முந்தி காஞ்சிபுரத்து ராஜாவின் சபையில் தாசியாக இருந்தவள். பிற்பாடு நிஜமாகவே தேவதாசியாகி சுவாமியின் கைங்கரியத்தில் ஈடுபட்டவள். அடடா, இந்த பகவதோத்தமருடைய அனுகிரகத்தால் இப்படி நல்ல பலம் வந்துவிட்டதே! இதை வைத்துக்கொண்டு பெருமாள் சேவையிலேயே சதாகாலமும் இருந்துவிட வேண்டும் என்று யுவதியான பின்பும் அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாள். கிழவி குமரியானால் ஊர் உலகமெல்லாம் ஆச்சரியப்படாதா? எங்கேயும் அதே பேச்சாகத்தானே இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய பல்லவராஜாவின் அரண்மனைக்கு செய்தி போயிற்று. ராஜாவும் அப்போது விருத்தாப்பிய தசையில் இருந்தான். தனக்கு பிரியமாக இருந்தவள் குமரியாகிவிட்டாள் என்றதும் அவனுக்கு தகாத சபலம் ஏற்பட்டது. கணிகண்ணனை வரவழைத்து, என்னையும் இளமையாக பண்ணப்பா என்றான். கணிகண்ணன் பரிகாசமாக சிரித்தான். குருவே சகலமும், அவரே சரணம் என்று இருந்த அவனுக்கு ராஜா கீஜா யாராக இருந்தாலும் பொருட்டாக தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் கொஞ்சம் கூட பயப்படாமல் பவ்யப்படாமல் தர்மப்படி நடக்கணும், அவர்களுக்கும் தர்மத்தை சொல்லணும் என்று தீரம் அவனுக்கு இருந்தது. ராஜாவை பார்த்து, நானா அந்த கிழவியை குமரியாக்கினேன்? எனக்கு ஏது அந்த சக்தி? என்னுடைய குருநாதருடைய சக்திதான் எனக்குள் புகுந்து கொண்டு அப்படி பண்ணுவித்தது என்றான். அப்படியானால் அந்த குருவையேதான் அழைத்து கொண்டு வாயேன் என்று ராஜா சொன்னான். அவரை பற்றி உனக்கு தெரியாதா? நீ ராஜாவாக இருந்தும் உன்னை பார்க்க அவர் இத்தனை காலமாக வராததில் இருந்தே அவரை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே. அவருக்கு பகவானைத் தவிர எவரிடமும் போய் என்னவும் ஆக வேண்டியதில்லை. பகவானையே நினைக்கின்றவர்கள் பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்படுவார்கள். ரொம்பவும் கஷ்டப்படும் போது அவர்கள் யாரானாலும் அவர்களிடம் அவருக்கு ஸ்வாபாவிகமாக கருணை உண்டாகி அனுகிரகம் செய்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவிடுவார். அவர்கள் போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. அவரும் தாமே அவர்களிடம் போய் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது இல்லை. ஏதோ ஒரு கருவி மூலம் அனுகிரகம் பண்ணிவிடுவார். அந்த கிழவிக்கு அப்படித்தான் நடந்தது. அவள் தன்னுடைய சொந்த சரீர அனுபவங்களுக்காக எவ்வனம் பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. பகவானுக்கு சரீர கைங்கரியம் நன்றாக செய்ய வேண்டும் என்பது ஒன்றே அவள் நினைவாக இருந்தது. அதனாலே என் குருவுக்கு தயை பொங்கிக் கொண்டு வந்தது. பிரகிருதி இயற்கை நியதியையும் மாற்றினால் கூட பரவாயில்லை என்று அவளை யுவதியாக்கினார். நீயோ சரீர போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே யவ்வனத்தை கேட்கிறாய். இதற்கு அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொண்டு அனுகிரகிக்க மாட்டார். யாரானாலும் பிரகிருதி நியமப்படி
ஜராமரணங்கள் நேர வேண்டிய போது நேரத்தான் செய்யும். நீ போனால் வேற எவனோ ஒருத்தன் ராஜாவாக வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டு போகின்றான். உனக்கு முந்தி எத்தனையோ பேர் ஆட்சி நடத்திவிட்டு அப்புறம் கிழடு தட்டி போய்த்தானே இருக்கிறார்கள். ஒருவிதமான விசேஷ காரணமும் இல்லாமல் உன்னை இளமையாக்குவதற்கு என் குருநாதர் சம்மதிக்கவே மாட்டார் என்று கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாமல் கணிகண்ணன் துணிச்சலாக சொன்னான். பல்லவ ராஜா கிட்டேயே ராஜச குணமே கொண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆஜ்ஞை பண்ணினான். நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லை என்று தானப்பா தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் என்று கணிகண்ணனும் சொல்லிவிட்டு நேரே கோவிலுக்கு ஆழ்வாரிடம் வந்தான். அரண்மனையில் நடந்ததையெல்லாம் அவரிடம் சொல்லி ஊரை விட்டு புறப்பட்டு விட்டான். சொன்ன வண்ணம் செய்தது. பக்தர் யோகி ஆனாலும் ஆழ்வாருக்கும் சுத்தமான பிரேமையினாலே இரண்டு பாசங்கள் மட்டும் இருந்தன போல் இருக்கிறது. சிஷ்யன் கணிகண்ணனை விட்டு பிரிய முடியாத பாசம் அவருக்கு இருந்தது. அதுபோல அந்த ஆலயமூர்த்தியாக அர்ச்சாவதார ரூபத்தில் இருந்த புஜங்கசயன பெருமாளிடமும் அவருக்கு அலாதியான பாசம் இருந்தது. அதனால் கணிகண்ணனின் பின்னோடேயே அவரும் புறப்பட்டு விட்டார்.